சிவகாமி 2 படத்துக்கு ப்ளூ சட்டை மாறன் கொடுத்திருக்கிற விமர்சனம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியிருக்குது. பிவாசு டைரக்ஷனில் கடந்த 2005 வெளியான படம் சந்திரமுகி. ரஜினிகாந்த், ஜோதிகா பிரபு, நயன்தாரா, வடிவேலு, நாசர் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இன்னைக்கு வரைக்குமே ரஜினியோட கேரியர்ல மெகா பிளாக் பஸ்டர்கள் அதுவும் ஒன்று. இந்த சூழலில் அந்த படத்தோட 2 பாக்கத்தை பிவாசு உருவாக்கியிருக்காரு. பிவாசு இயக்கியிருக்கிற சந்திரமுகி 2 லாரன்ஸ், கங்கனா ரணாவத், வடிவேலு, ராதிகா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. பெரும் எதிர்பார்ப்போடு படம் நேற்று வெளியானது. முதல் பாக்கம் போல இந்த பாக்கம் இருக்குமா அப்படின்ற கேள்வியோட தான் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போனாங்க. ஆனா சந்திரமுகி 2 அவங்களை திருப்தி படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். படத்துக்கு ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவங்க கடுமையான நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுத்திருக்காங்க. அதுலயுமே லாரன்ஸ் வேட்டின் கதாபாத்திரத்துக்கும் கங்கனா ரணாவத் சந்திரமுகி கதாபாத்திரத்துக்கும் சுத்தமா செட் ஆகல. சண்டை காட்சிகள்ல எல்லாமே தெலுங்கு பட வாடை அடிக்குது. வடிவேலோட காமெடிக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சகட்டு மெனிக்கு விமர்சிக்கிறாங்க ரசிகர்கள். இந்த நிலையில பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் சந்திரமுகி 2 படத்துக்கு தன்னோட விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. அவர் வெளியிட்டிருக்க விமர்சனத்துல சந்திரமுகி படத்தோட முதல் பாக்கு கதையை பட்டி டிங்கரிங் பார்த்து நம்ம தலையில கட்டி இருக்கிறாங்க. அந்த சாயல் தெரியக்கூடாது அப்படின்னு வேலை செஞ்சிருக்காங்க. இஎம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லி படம் பண்ணிருக்காங்க. படத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் செய்யற மாதிரி ஒண்ணுமே இல்ல, காலி செய்யற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துல பிரச்சனையே ஹீரோ தான். லாரன்ஸ் கிட்ட இருந்து ரஜினியோட சாயலை எடுக்கிறதுக்கே படாத பாடுபட்டதா பிவாசு சொல்லியிருந்தாரு. ரஜினியோட சாயல் எடுத்துட்டு பாலகிருஷ்ணாவோட ஆவிய லாரன்ஸுக்குள்ள புகுதி இருக்கிறாரு இயக்குனர். ஹீரோவோட அறிமுக சண்டை காட்சியில பாலகிருஷ்ணாவோட மெத்தட்ல இறங்கிட்டாரு. தியேட்டர்ல இருந்தவங்க அதை பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி கலாய்க்கு கூட இந்த படம் தகுதியே கிடையாது. வேட்டையன் கேரக்டரை வேட்டையனாகவும் செங்கோட்டையனாகவும் பிரிச்சு குழப்பி வச்சிருக்காங்க. சந்திரமுகி 1 வெற்றிக்கு முக்கிய காரணமே ஜோதிகாவோட நடிப்பு. ஆனா இதுல கங்கனா ரணாவத் அப்படின்ற பாட்டிய கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. பின்னணி இசையும் சரி பாடலும் சரி சுத்தமா நல்லா இல்ல. இந்த படத்துல தெற்கு திசை பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த படம் ஓடுற தியேட்டர் இருக்கிற திசை பக்கமே நீங்க போயிடாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு. சரி ஓகே, நீங்க சந்திரமுகி 2 படம் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் 5 நீங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா AG மாடர்ன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.